வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலகிடியு. ஒரு இம்பார்ட்டண்டான பிரேக்கிங் நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் ஃபோருக்குண்டான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2024. ஓகே, ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சி இஷ்யூ பண்ண கேலண்டரில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரியில் எண்டுக்குள்ளே வந்து எக்ஸாம் குரூப் ஃபோருக்குண்டான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஜூனில் வந்து எக்ஸாம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜனவரி எண்டு ஆக ஆக எல்லாருமே ஒரு பயந்துட்டே இருந்தாங்க, என்ன நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லி. ஸோ இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நோட்டிஃபிகேஷன் 30/1/2024 இன்றைக்கி அது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்னா, இம்பார்ட்டண்டான டீட்டெயில், எப்போ எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம், லாஸ்ட் டேட் டு சப்மிட் த ஆன்லைன் அப்ளிகேஷன், எக்ஸாம் டேட் என்ன, சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனோடவே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, இதனுடைய லிங்க் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 30/1/2024. ஸோ இந்த 24ல் டிஎன்பிஎஸ்சிலிருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இது. இப்போ வந்து குரூப் ஃபோர் சர்வீஸ்க்கு உண்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக படித்து பார்க்க சொல்லியிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, அஃபிஷியல் வெப்சைட் போய் பார்த்துக்கலாம். அந்த வெப்சைட்டை வந்து இந்த லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் இது. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 30/1/2024 இன்னைக்கு. லாஸ்ட் டேட் டு அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு 28/2/24. பிப்ரவரி 28 முடிகிறதுனால 28 லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, 11:59 நைட்டு வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் போச்சுன்னா 12 மணி ஆயிரும், அப்போ வந்து அடுத்த நாள் கணக்குக்கு போயிடும், அதாவது 1 மார்ச் போயிடும். அதனால 28/2/2024 இட் இஸ் த லாஸ்ட் டேட் டு சப்மிட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் 2024. ஓகேவா, ஸோ அதை வந்து திரும்ப நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் தராங்க. அப்ளிகேஷனை திரும்ப ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா 4/3/2024 இருந்து 6/3/2024 வரைக்கும், 4, 5, 6 ஒரு 3 நாள் வந்து அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம அப்ளிகேஷனில் மிஸ்டேக் ஏதாவது இருந்துட்டால் கூட பண்ண முடியாது. அதெல்லாம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்போ அதில் இருக்க என்ன இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அது சம்மந்தப்பட்டதெல்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். ஓகேவா, ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை தான் போடணும். அது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெப் போர்ட்டலுக்குள்ளே போய் டைரெக்டாக ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். இல்லை சார், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஓகேவா, கரெக்ஷன் விண்டோவுக்கு நம்ம அதே சொல்லிட்டேன். அப்புறம் எப்படி ஆப்ஷன் வந்து என்னங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபாரஸ்ட் ரிலேட்டடான வேகன்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால் அதுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் டைரெக்டாக நீங்கள் அந்த போஸ்ட்டை அதில் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்புறம் இந்த டீட்டெயிலாக வார்னிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதை ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க, ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம், போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ், என்னென்ன போஸ்ட்டு வேகன்சி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிராம நிர்வாக அதிகாரிக்கு வந்து 2025 போஸ்ட்டுக்கானது. ஏன்னா இப்போ வந்து ஜனவரியில் வந்து 24 ஜனவரி 2024 நோட்டிஃபிகேஷன் இப்போ கொடுத்துருக்காங்க, ஜூனில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது, 2025 ஜனவரியில் தான் போஸ்டிங், அதனால தான் 2025 போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து விஓவுக்கு வந்து 108 போஸ்ட் தான் டோட்டலாகவே. அப்புறம் வந்து ஸ்கேல் ஆப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குரூப்போல வரக்கூடியது எல்லாமே ஒரே ஸ்கேல் தான், பேசிக் பே 19,500 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு கொடுத்துருக்காங்க, அது வந்து 2442 போஸ்ட், இதுதான் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட் என்னென்ன போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, சில இதெல்லாம் ரொம்ப மினிமமாக இருக்குன்னால விட்டுறாதீங்க, அதில் சாய்ஸ் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா குறைவாக இருக்குங்கிறப்ப வந்து நிறைய பேர் சாய்ஸ் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸ் உங்கள் விருப்பம் தான். அப்புறம் டைப்பிஸ்ட் போஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 1653 போஸ்ட் இருக்குது. ஏன்னா டைப் என்ன தான் நம்ம கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருந்தாலும் டைப்பிங் அப்படிங்கிறது வந்து தமிழ் அந்த இங்கிலீஷில் ஹையர் முடிச்சிருக்கணும், அவங்களுக்கு ரொம்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எப்போவுமே. அதனால தான் இன்னும் கூட டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது. ஓகேவா, முதல்ல இருந்த அளவுக்கு இல்லை, ஆனால் இன்னும் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போஸ்டெல்லாம் வந்து மினிமம் போஸ்ட் இருக்கிறது எல்லாமே இருக்குது மொத்தம். ஸோ டோட்டலாக குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கக்கூடியது நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 6244. ஓகேவா, கோஆப்ரேட்டிவ் இதில் ஒவ்வொன்றும் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க.
ஸோ சிபிஎஸ் இபிஎஸ்னாலும் கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமு, ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பென்ஷன் கிடையாது, அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் சிபிஎஸ் தான் அப்ளை ஆகும். சில போஸ்ட்டுக்கு வந்து இபிஎஸ் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டர்ன் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு ஓஎம்ஆரில் ஃபில்அப் பண்ணுறது. பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, தமிழ் தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 150 மார்க்கு. பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், 75 மார்க்கு. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து 25 மார்க்ஸ். டோட்டலாக எவ்வளவு அந்த 100க்கு வந்து 150 மார்க் வருது இல்லையா? அப்போ பார்ட் ஏல 100 மார்க்ஸ், பார்ட் பி 100 தான், அது ரெண்டாக பிரியுது 75-25. அப்போ அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் இது அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ டோட்டல் வந்து பார்ட் ஏல 100, பார்ட் பி 100, மொத்தம் 200, ஈச் 1.5 மார்க்ஸுங்கிறனால ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க், 300 மார்க்ஸ், 3 hours எக்ஸாம். மினிமம் வந்து மேக்ஸ் மினிமம் வந்து நீங்கள் 90 மார்க் வந்து 90 மார்க் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஓகேவா? வேறு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த லிங்க் தரேன்னு சொன்னேன் இல்லையா, அதை பார்த்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, விஏக்கெல்லாம் வந்து 42 இயர்ஸ் வந்து ஏஜ், அது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? விஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ப்ரொசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபி, ஜென்ரலாக என்ன பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ அதை முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் போஸ்டும் அப்படி தான் இருக்குது. சிலதுக்கு வந்து பாருங்கள் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லியிருக்காங்க, டைப்பிஸ்டுக்கெல்லாம் வந்து ஹையர், அதாவது சீனியர் கிரேட் தமிழ் இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறது. இது மாதிரி எல்லாமே இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக இதை தெரிஞ்சு பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன டீட்டெயில் இருக்கு, இம்பார்ட்டண்டான டீட்டெயிலு, ஹவு டு அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்து அந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க, ஃபுல்லாக ஒரு தரம் படி. எக்ஸாம் சென்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும், என்ன எந்த எந்தெந்த ஊரில் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்னா செங்கல்பட்டு, செய்யாறு எந்தெந்த இடத்துல, சென்னைனா எங்கெங்கே, ஈரோ டிஸ்ட்ரிக், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டர்ஸு. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் டேட் வந்து முதலே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்குது, பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி ரிசர்வேஷனு எல்லாமே இருக்கும், கவர்மெண்ட் சர்வீஸ் போஸ்ட்டு. இப்போ எக்ஸாமினேஷன் இங்கே இருக்குது, டேட் அண்டு டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன், சாரி நம்ம சொல்லாமல் விட்டுட்டேன், அதை காமிச்சேன். ஓகேவா? டேட் அண்டு டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 9/6/2024 காலையில் 9:30 12:30 வரைக்கும். ஓகேவா? ஸோ மேற்கொண்டு டீட்டெயில் ஏதாவது வேணும்னா இந்த லிங்கில் போய் நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக பார்த்து வச்சுட்டு அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே போய் முதல்ல டீட்டெயில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்அப் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 4 தடவை யோசனை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் சொல்லுங்கள், நான் டிஎன்பிஎஸ்சி அந்த லிங்கில் போய் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் என்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நான் ஒரு லைவ் டெமோ கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.